உயர்ந்த இதயம். அன்பார்ந்தவர்களே, ஒரு துறவி ஆன்மீக பயணம் செய்து கொண்டிருந்தார். ஒரு இடத்தில் இருந்த அருவியை பார்த்ததும் அங்கே குளித்தார். அப்போது கரையோரமாக ஏதோ ஒரு பொருள் மின்னுவது தெரிய அதை எடுத்து பார்த்தார். அது கேட்பதையெல்லாம் கொடுக்கும் மாய சக்தி படைத்த வைரக்கல். அன்றிரவு ஒரு மண்டபத்தில் அமர்ந்து அந்த துறவி தன் சோற்று மூட்டையை பிரித்த போது அவர் வைத்திருந்த வைரக்கல் தவறி கீழே விழுந்தது. இதை மண்டபத்தின் மறுமூலையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த ஒரு வைர வியாபாரி பார்த்துவிட்டான். அவனோ பேராசை பிடித்தவன். அவன் தயங்கி தயங்கி அந்த துறவியிடம் வந்து அந்த வைரக்கல்லை தனக்கு தானமாக கொடுக்க முடியுமா என்று கேட்டான். துறவியும் சற்றும் தயங்காமல் வைரக்கல்லை கொடுத்து விட்டார். அதோடு அந்த வியாபாரியிடம் அந்த வைரக்கல்லின் மகிமையை பற்றியும் எடுத்துச் சொன்னார். துறவிக்கு நன்றி கூறிவிட்டு தன் வீடு நோக்கி சென்றான் அந்த வியாபாரி. ஆனால் போகும்போதே அவனுக்கு ஞானம் பிறந்தது. மறுநாள் காலை துறவி அந்த ஊரை விட்டு கிளம்பும் நேரம் வியாபாரி ஓடோடி வந்தான். இந்தாருங்கள், நீங்கள் கொடுத்த மந்திர சக்தி படைத்த வைரக்கல், இது எனக்கு வேண்டாம். இப்படி ஒரு அற்புதமான வைரக்கல்லையே அடுத்தவருக்கு தானமாக தர முன்வந்த உங்கள் இதயம்தான் இந்த வைரத்தை விட உயர்வானது. உங்கள் இதயத்தில் எனக்கு ஓர் இடம் கொடுங்கள் போதும் என்றான். அன்பார்ந்தவர்களே, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். யோவான் எழுதிய நற்செய்தி 3:16. கடவுளின் இதயம் கருணை மிக்கது, இரக்கமுடையது. நாம் மீண்டும் மீண்டும் பாவம் செய்தாலும் கனிவுள்ள இதயத்தால் அவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். நம்முடைய தேவைகளை அறிந்துள்ளவர் நமக்கு தேவையானவற்றை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்னும் நம்பிக்கையில் அவரை ஆராதித்து வணங்குவோம். அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்.